உக்ரைன் தாக்குதலால் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள் ரஷ்யாவை திணற வைக்க தொடங்கியுள்ளன. நேற்று வெள்ளிக்கிழமை ரஷ்ய நாணயம் ரூபிள் ஒரே தினத்தில் 15% வீழ்ச்சியடைந்தது. நேற்று ஒரு அமெரிக்க டாலர் 133 ரஷ்ய ரூபிள் என்ற அளவுக்கு சென்றது. உக்ரைனுக்குள் ரஷ்ய இராணுவம் காலடி வைப்பதற்கு முதல் தினம் ரூபிளின் பணமதிப்பை பாருங்கள். அப்போது ஒரு அமெரிக்க டாலருக்கு 78 ரூபிள் என்ற அளவில் இருந்தது. ரஷ்ய நாணயம் ரூபிளை நிலைப்படுத்தி வைக்க முடியாமல் தத்தளிக்கிறது ரஷ்ய மத்திய வங்கி. அதற்கு காரணம், ரஷ்யாவிடம் தாராளமாக இருந்த அந்நிய செலாவணியின் சுமார் 70% ஐரோப்பிய நாடுகளில் இருந்தது. அவை எல்லாமே முடக்கப்பட்டுவிட்டன. இதனால் காகித அளவில் ரஷ்யாவிடம் ஏராளமான அந்நிய செலாவணி இருந்தாலும் அவற்றை வைத்து தமது நாணயத்தை நிலைப்படுத்திக் கொள்ள ரஷ்ய மத்திய வங்கியால் முடியாது. நேற்று வெள்ளிக்கிழமை மார்ச் 11 ரஷ்ய மத்திய வங்கி மற்றொரு அறிவிப்பையும் வெளியிட்டது. அதன்படி வெளிநாடுகளிலிருந்து ரஷ்யாவுக்கு அனுப்பப்படும் பணம் வெளிநாட்டு நாணயமாக கொடுக்கப்படாது. அன்றைய நாணய மதிப்பீட்டில் ரஷ்ய நாணயம் ரூபிளாகவே கொடுக்கப்படும். ரஷ்ய பங்கு சந்தை இன்னமும் திறக்கப்படவில்லை. பங்கு வர்த்தகம் நடைபெறாவிட்டால் பெரும்பாலான நிறுவனங்களுக்கு இயங்கு மூலதனம் இல்லாது போய்விடும். ரஷ்ய நாணயம் தொடர்ந்து வீழ்ச்சியடைவது ரஷ்ய மக்கள் மத்தியில் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று ரஷ்ய அரசு மற்றொரு அவசர அறிவிப்பையும் வெளியிட்டது. அந்த அறிவிப்பில் ரஷ்யாவில் தங்கம் வாங்குவதற்கான வரி ரத்து செய்யப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு என்ன காரணம் என்றால், ரஷ்ய நாணயம் ரூபிள் மிக வேகமாக வீழ்ச்சியடைந்து கொண்டிருப்பதால் மக்கள் தம்மிடம் உள்ள பணத்தை வெளிநாட்டு நாணயங்களாக மாற்றத் தொடங்கினார்கள். அதை அப்படியே விட்டுவிட்டால் ரஷ்ய பொருளாதாரமே டாலர் அல்லது யூரோவில் இயங்கும் நிலை ஏற்படும். ரஷ்ய மத்திய வங்கி அதை புரிந்து கொண்டு ரஷ்ய பிரஜைகள் வெளிநாட்டு நாணயங்களை வாங்க முடியாது என அறிவித்து விட்டார்கள். இனி வெளிநாட்டு நாணயத்தில் உங்கள் சேமிப்பை வைத்திருக்காதீர்கள். வெளிநாட்டு நாணயத்தை ரூபிளில் மாற்றி அதற்கு தங்கம் வாங்கி உங்கள் சேமிப்பை தங்கத்தில் வைத்திருங்கள் என்று தங்கம் வாங்குவதற்கான விற்பனை வரியை ரத்து செய்துள்ளது ரஷ்ய அரசு. உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு மற்றும் உறுதியான பொருளாதார தடைகள் காரணமாக ரஷ்ய பொருளாதாரத்தில் மாற்றங்கள் மிக வேகமாக ஏற்படுகின்றன. கடந்த 2 ரஷ்ய பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளிலும் இருந்து அமெரிக்க, ஐரோப்பிய மற்றும் ஜப்பானிய நிறுவனங்கள் வெளியேறுவதாக அறிவித்தபடியுள்ளன. இதனால் ரஷ்ய நிறுவனங்களுடன் வெளிநாட்டு நிறுவனங்கள் செய்த கூட்டு தொழில் முயற்சிகள், தொழிற்சாலைகள், கடைகள் மற்றும் அலுவலகங்கள் எல்லாமே மூடப்பட்டு வருகின்றன. ஏராளமான ரஷ்யர்கள் வேலை இழந்தார்கள். வெளிநாட்டு நிறுவனங்களின் வெளியேறும் அறிவிப்புகள் ஒவ்வொரு நாளும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் நேற்று அரசு அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் ரஷ்யாவை விட்டு வெளியேறும் வெளிநாட்டு நிறுவனங்களின் நிர்வாகத்தை ரஷ்யர்களை கொண்டு நடத்துவது பற்றி ஆலோசித்தார். அவர் பேசிய போது, ரஷ்யாவில் தமது உற்பத்தியை மூடப்போகும் நிறுவனங்களுடன் நாம் கடுமையாக செயற்பட வேண்டும். வெளிநாட்டு நிறுவனங்களை நாம் கையகப்படுத்தி ரஷ்யர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றார். அதை எளிமையாக கூறினால், வெளிநாட்டு சொத்து பறிமுதல். அப்படி செய்ய வேண்டாம் என ரஷ்யாவின் அதிபணக்கார வர்த்தகர் ரஷ்ய அரசை எச்சரித்துள்ளார். ரஷ்யாவின் அதிபணக்கார வர்த்தகர் விளாடிமீர் பொட்டானின் வெளியிட்ட எச்சரிக்கையில், ரஷ்யாவை விட்டு வெளியேறும் வெளிநாட்டு நிறுவனங்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது மிகவும் அபாயகரமானது. அந்த நடவடிக்கை ரஷ்யாவை 100 முன் 1917 பின்னோக்கி செல்ல வைக்கும் என்று அவர் எச்சரித்தார். அந்த எச்சரிக்கையில் அவர், 1917 ரஷ்ய புரட்சி காரணமாக வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும் முதலீட்டாளர்களின் சொத்துக்கள் அரசுடமையாக்கப்பட்டன. அதன்பின் ரஷ்யா உலகிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டது. அப்படியொரு சூழ்நிலை ஏற்படுவது ரஷ்யாவை உலக வரைபடத்திலிருந்து அகற்றிவிடும் என எச்சரித்தார் அவர். பொதுவாகவே ரஷ்ய பொருளாதாரம் மிகவும் அபாயகரமான பாதையில் அதிவேகமாக போகத் தொடங்கியுள்ளது.